மதுரையில் இலவசமாக உணவு வழங்க மறுத்த உணவக ஊழியரை காவலர்கள் இருவர் தாக்கியுள்ளனர். இந்த காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் சாமி மற்றும் மந்தசாமி ஆகியோர் உணவகம் ஒன்றுக்கு சென்று இலவசமாக உணவு கேட்டு மிரட்டியுள்ளனர். பணமில்லாமல் உணவு அளிக்க முடியாது என உணவக உரிமையாளர் உத்தரவிட்டிருந்ததை காவலர்களிடம் ஊழியர் கார்த்திகேயன் எடுத்துக் கூறியுள்ளார். இதை ஏற்றுக்கொள்ளாத காவலர்கள் அந்த ஊழியரை கடையில் வைத்து தாக்கியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து கூடல்புது காவல் நிலையத்திற்கு அந்த ஊழியரை அழைத்துச் சென்றும் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட ஊழியர் கார்த்திகேயன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வருகிறார். எம்மா சாமிங்கிறவர் 312 அவர் நம்பர், அவர் வர்றார். இங்கே நேராக இங்கே வந்து இந்த மாதிரி கேட்குறாப்புல, ஏன்னா நாங்கள் கூட நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கோம், நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்ல போச்சு, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பூரா எங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்கள் எப்படி இது இருக்கீங்க, போலீஸை பாய்ச்சிக்கிட்டு நீங்கள் கடை வைக்க முடியாது, எங்களை மீறி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அப்போ வந்து எங்கள் மாஸ்டர் வந்து அவர் வந்து கேட்குறாரு, சொல்கிறாரு, சார் இல்லை இந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் ஓனருக்கு வந்து இது கணக்கு கொடுக்கணும், யாராக இருந்தாலும் பில்லு வாங்கிட்டு தான் இந்த பொருளும் கொடுக்கணும்னு இருக்கார், அதை தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லல, நீ என்னோட திமுறா பேசுகிற அப்படின்னு சொல்லி அவர் சட்டையை பிடிச்சி இழுத்து அவர் அடித்து அப்படியே நீ வண்டியில் ஏறு அப்படிங்கிறாப்புல. டெய்லி இதே மாதிரி வந்து ஒருத்தர் வந்து கேட்டால் பிரச்சனை இல்லை சார், ஒரு நாளைக்கு 60 கான்ஸ்டபிள் இருக்காங்க, 60 கான்ஸ்டபிள் நான் எப்படி சார் கொடுக்குறது, நானும் ஒரு ரிட்டையர்ட் கான்ஸ்டபிள், நானும் வந்து இதாக இருந்து கஷ்டப்பட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபா முதலீடு போட்டு அங்கங்கே கடை வாங்கி நடத்திக்கிட்டு இருக்கேன் சார், டெய்லி இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணால் நான் எப்படி சார் கடை நடத்துறது, தொந்தரவு பண்ணுறது, அந்த பையனை அந்தளவுக்கு அடித்து இந்த ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கள் சார், அவ்வளோ காயம் சார், அதில் பெரம்பால் அடித்த ரத்த விளாராக இருக்குது சார்.